சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக சீனாவிற்கு கடந்த மாதம் 15 தேதிக்கு பின்னர் பயணம் செய்த வெளிநாட்டவர்கள் இந்தியா வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என இந்திய விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அவர் நேற்று அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கடந்த 5 தேதிக்கு முன்பாக சீனாவைச் சேர்ந்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து விசா அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் விமானங்களில் பணியாற்றும் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இந்த கட்டுப்பாடு பொருந்தாது என்று அவர் கூறியுள்ளார். விமானங்கள் மட்டுமல்லாது கப்பல் மூலமாகவோ இதர அண்டை நாடுகளின் வழியாக தரை மார்க்கமாகவோ கடந்த 15 தேதிக்கு பின்னர் சீனா சென்றவர்களுக்கு இந்தியாவில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் நோய் பரவாமல் தடுப்பது தொடர்பான நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் பிரீத்தி சுதன் ஆய்வு செய்தார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசித்த அவர் தற்போதைய சூழ்நிலை, தயார் நிலை ஆகியவை குறித்தும் விவாதித்தார். சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் மற்றும் சீனாவிலிருந்து வரும் விமான பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை 1636 விமானங்கள் மூலம் 21 விமான நிலையங்களில் வந்தடைந்த 176703 பயணிகளிடம் மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நோய் தொடர்பான விழிப்புணர்வு அறிகுறி மற்றும் முன்னெச்சரிக்கை தொடர்பான பிரசுர விநியோகம் உள்ளிட்ட தகவல்களை அளித்து வருகின்றன என்று கூறினார். இது தொடர்பாக சிறப்பு கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொரோனா வைரஸ் நோய் குறித்த தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்தார். தற்போது 7994 பேர் இந்நோய் தொடர்பாக கண்காணிப்பு செய்யப்பட்டு வருகின்றனர். 1449 பேரின் ரத்த மாதிரிகள் சோதிக்கப்பட்டதில் 3 பேரை தவிர மற்றவர்களுக்கு நோய் தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே ஜப்பானில் இந்திய கப்பலில் உள்ள பணியாளர்களுக்கு சோதனை நடத்தப்பட்டதில் அவர்களுக்கு நோய் தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். சோதனை நடத்துவது தொடர்பாக 12 முக்கிய துறைமுகங்களின் அதிகாரிகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.